சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் தரமான பட்டுக்கூடு உற்பத்தி பாதிப்பு சீதோஷன நிலை மாற்றத்தால் அரசு கொள்முதல் மையத்துக்கு தரமான பட்டுக்கூடுகள் வரத்து குறைந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுப்பகுதியானது வெண்பட்டுக்கூடுகள் உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மூவாயிரம் ஏக்கருக்கு அதிகமாக மல்பொரி சாகுபடி செய்து புழு வளர்ப்பு மனை அமைத்து பட்டுக்கூடுகள் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு உற்பத்தியாகும் பட்டுக்கூடுகள் கர்நாடக மாநிலம் ராம்நகர் கொள்முதல் மையத்துக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வந்தது இதனால் போக்குவரத்து செலவும் அலைச்சல் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இதை அடுத்து உடுமலை பகுதியில் அரசு கொள்முதல் மையம் அமைக்க கோரிக்கை விடப்பட்டு வந்தது நீண்ட இழுபறிக்கு பிறகு உடுமலை அருகே மைவாடியில் அரசு கொள்முதல் மையம் துவங்கப்பட்டது கொரோனா பரவல் காரணமாக போக்குவரத்து முடங்கிய போது வெண்பட்டுக்கூடுகளை சந்தைப்படுத்த முடியாமல் சந்தித்தனர் வர்த்தகம் முழுமையாக சீராகவில்லை இந்நிலையில் மைவாரி அரசு கொள்முதல் மையத்துக்கு வரத்து படிப்படியாக சீராகி வருகிறது இருப்பினும் சீதோஷன நிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தரமான பட்டுக்கூடுகள் உற்பத்தியில் சிக்கல் நிலவுகிறது எனவே பட்டுக்கூடுகளின் நூலிலை நீளம் நூற்பு திறன் பாதித்து விலையும் வரத்தும் குறைந்துள்ளது அதன்படி வியாழக்கிழமை வெண்பட்டுக் கூடுகளுக்கு கிலோவுக்கு அதிகபட்சமாக ரூபாய் முன்னூத்தி எழுபத்தஞ்சு வரை விலை கிடைத்தது விரைவில் வரத்துக்கு சீராகி விலையிலும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அக்ரி டாக்டர் சேனலை யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்